வணக்கம் வணக்கம். திரைப்பட இயக்குனர் டி.ராஜேந்தர் பேசுறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஒரு திரைப்படம் பார்க்கணும்னு ஒரு ரசிகர் 100 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தா மத்திய அரசுக்கு செலுத்த வேண்டியது 12% ஜிஎஸ்டி வரி, அதோட கூடுதலா மாநில அரசுக்கு செலுத்த வேண்டியது 8% எம்பிடி வரி, அதாவது கேளிக்கை வரி. மத்திய அரசு போட்டுடுச்சு ஜிஎஸ்டி வரி, அப்புறமா இந்த மாநிலத்தில் இருக்கு இந்த எக்ஸ்ட்ரா வரி. பெரும்பாலும் வேற எந்த மாநிலத்திலும் இப்படி போடாத வரி. மத்திய அரசு சொல்லுது ஒரே நாடு ஒரே வரி, அப்புறமா இந்த மாநிலத்தில் மட்டும் எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா வரி, இரட்டை வரி? ஏன்னா இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு என்ன தனி தீவா? எங்க திரையுலகத்தை கொடுக்குறாங்களா காவா? நான் கேட்கிறேன், இதே கோடம்பாக்கத்துல இருந்து வந்து 5 முறை இந்த தமிழ்நாட்டை ஆண்ட முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ் திரையுலகத்துக்கு கேளிக்கை வரியை செய்தார் ரத்து. அதே கோடம்பாக்கத்திலிருந்து வந்து இந்த தமிழ்நாட்டை 3 முறை ஆண்ட முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களும் கேளிக்கை வரியை செய்தார் ரத்து. அந்த அம்மா மக்களோட நம்பிக்கையை பெற்று அமைத்து தந்ததுதான் இந்த அரசு. அவர் பேரை சொல்லிக் கொண்டுதான் அந்த அரசை இவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா பேச்சுக்கு பேச்சு மூச்சுக்கு மூச்சு அம்மா அரசு என்று சொல்றீங்க, அப்புறமா அம்மா போடாத கேளிக்கை வரிய ஏன் எங்க திரையுலகத்து மேல திணிக்கிறீங்க? ஏற்கனவே சாதாரண நேரத்திலேயே சினிமாவுக்கு பிரச்சனை, இந்த கொரோனா காலத்துல பெரும் பிரச்சனை. திரையரங்குகளை திறப்பதாக இருந்தால் 8% கேளிக்கை வரியை நீக்கிவிட்டு திறக்க வேண்டும். ஏன்னு கேட்டா அவ்வளவு கஷ்டத்துல இன்னைக்கு சினிமா உலகம் இருக்குது. உங்களுடைய ஆட்சி காலம் முடிய போகிறது, எங்களுடைய திரையுலகத்துக்கு எப்பொழுது பொழுது விடிய போகிறது? பொறுக்க முடியாது. இனி பூனைக்கு யாராவது கட்டியே தீர வேண்டும் மணி. இது எங்கள் கோடம்பாக்கத்து தாக்கத்தின் குரல். கோட்டையில் இருப்பவர்களுக்கு இதை பற்றி போட வேண்டாம் சாதாரணமாக இடை. இந்த வேதனைகளுக்கெல்லாம் விரைவில் காலம் கூறும் விடை.